ஹலோ, வணக்கம் நேர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம் நிகழ்ச்சி. எப்போவுமே நீங்கள் சாப்பிடும்போது அந்த டிஷ்ஷோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன பசங்க கூட நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ஸுக்கு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு டிஷ் இப்போது செய்து காட்டு போகிறேன். அது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அதுக்கு நல்லா எப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டஃபிங்க்கு மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் 2-4, முட்டை 1, பால் 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன். மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: அல்ஃபான்சோ மேங்கோ 1, சர்க்கரை 1/2 கப், எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், கார்னிஷ்காக ஸ்ட்ராபெரிஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதில் நிறைய வேரியேஷன்ஸ் செய்யலாம். ஜென்ரலாக ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைனா ஃப்ரெஞ்ச் பிரெட், அதாவது பேக்வெட்டுன்னு சொல்லுவாங்க, லாங் லோஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பேக்வெட் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எக் மிக்ஸ்டரில் சோக் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ். இப்போது நான் வந்து மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு காட்டு போகிறேன். அதே மாதிரி நட்ஸோட நீங்கள் ஸ்டஃபிங் செய்யலாம், இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யலாம், இல்லை செரீஸோட ஜாம் செய்யலாம். அதுக்கு நடுவில் எந்த மாதிரியான ஜாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் அல்ஃபான்சோ மேங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு சர்க்கரை தேவையான அளவு 1/4 கப் போட்டால் போதும். அப்புறமா எலுமிச்சை சாறு 2-3 டீஸ்பூன்ஸ். இது மூணுத்தையும் பாயில் பண்ணிக்கணும். இந்த மேங்கோஸ் வந்து அந்த சுகர் சிரப்லேயே நல்லா குக் ஆகணும். இதில் எலுமிச்சை சாறு போட்டதுனால நீங்கள் நிறைய நாள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி ரோலில் நீங்கள் ஜாம் போட்டுட்டு சப்பாத்தி ரோல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய கேக்ஸ்க்கு, ஈவன் வெனிலா கப் கேக்ஸ் அந்த மாதிரி கேக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் டாப்பிங்காக இதை பண்ணி தரலாம். ஸோ நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் இந்த ஜாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்குள்ள ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு எக் மிக்ஸ்டர் ரெடி பண்ணலாம். இப்போ இதில் பிரேக் பண்ணி ஆட் பண்ணலாம். மொத்தமாக ஒரு ஃபுல் எக் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் பால். பால் சுகர் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஜாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அது மேங்கோ பர்ன் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரிஸோட ஜாம் செய்யலாம். எண்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு திக்க ஒரு கன்சிஸ்டன்சி வரும்.
இப்போது எக் மிக்ஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் டிப் பண்ணி அப்புறமா டோஸ்ட் பண்ணணும் ரெண்டு சைடு. இதுக்கு வந்து ஒயிட் ப்ரெட் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டே ஓல்ட் ப்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லா அது சோக் ஆகும், அது எக் மிக்ஸ்டர் எல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். கொஞ்சம் ஓல்ட் ப்ரெட்னா எப்போவுமே நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம ப்ரெட்டு ஸ்லைஸ் ரெடியாக இருக்கு, எக் மிக்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜாம் ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பியூரி பண்ணி கூட செய்யலாம், ஒரு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அந்த அதுக்கப்புறமா நீங்கள் ஜாம் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பீசஸ் கூட செஞ்சால் நல்லா அது டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா மேங்கோ பீசஸ் கிடைக்கும், நல்லா இருக்கும். அப்போது ஓகே வியூவர்ஸ், நம்ம மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடுச்சப்போ நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி கிடைச்சிது. இப்போது இதை சைடில் வச்சு அரை வச்சிடலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கலாம், இதில் வந்து இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த எக் மிக்ஸ்டரில் இன்னொரு வேரியேஷன் செய்யலாம் நீங்கள். இப்போது பார்த்திங்கன்னா வெறும் பால் அப்புறம் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் சினமன் பவுடர், அதாவது பட்டை, அதோட பவுடர் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதோட சேர்ந்து வெனிலா எசன்ஸ், அதோட 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எக்கு வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் நல்லா குக் ஆகிடுவாது, ரா கிடைக்காது உங்களுக்கு. இப்போது தவா நல்லா காஞ்சிருக்கு, ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி, ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட் 1 ஸ்லைஸ் எடுத்து இதில் டிப் பண்ணணும். ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட் வைக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது, இந்த சைட் செக் பண்ணலாம். எஸ் ரெடி டு கோ. இப்போது ஒரு சர்விங் பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இது சைடில் வைக்கலாம், ஏன்னா இங்கே ஜாம் போடணும். நம்ம செஞ்சு வச்ச மேங்கோ ஜாம் நடுவில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது மேங்கோ ஜாம் செஞ்ச மாதிரியே நான் சொன்ன ஸ்ட்ராபெரி ஜாம் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை மேங்கோ பனானா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இது வந்து இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், ஆனால் நான் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணுறேங்க. இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, சாண்ட்விச் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது இது இப்படியே கொடுத்தா பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக மம்மி கிவ் மீ சம்திங் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே கொஞ்சம் அழகாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அது என்ன ப்ரெசன்டேஷன் எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போது அந்த ஃபேஸ்க்கு இயர்ஸ்க்காக நான் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுறேன்.
இயர்ஸ் உங்களுக்கு ஐடியா வந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ கண்ணு பண்ணணும் இல்லையா, கண்ணுக்காக பனானா ஃபஸ்ட்டு பேஸ்க்காக பனானா யூஸ் பண்ணுறேன். இந்த டிஷ் வந்து ஈவன் கிட்ஸ் கேன் மேக், மதர்ஸே செஞ்சு தரணும்னு இல்லை, ரொம்ப ஈஸி சிம்பிளான டிஷ், சின்ன பசங்களே பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஐபால்க்காக பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு லிப்ஸ்க்காக ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன், ஆப்பிள் ஸ்லைஸ். உங்களுக்கு நல்ல கார்விங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். கார்விங் டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஃப்ரூட் கார்விங் செய்யலாம் நீங்கள். பார்த்தீங்களா நேர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெசன்டபிளான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் மேங்கோ ஜாம். இப்போ இதுக்கான ரீகேப் பாருங்கள். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் மேங்கோ, சுகர், லைம் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கணும். நடுவில் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணணும். ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. எக் மிக்சருக்காக ஒரு எக், ஒரு டேபிள் ஸ்பூன் பால், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸ் எக் மிக்சரில் டிப் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேனில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரெண்டு சைடு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி ஒரு ஸ்லைஸ் நடுவில் மேங்கோ ஜாம் தருவிட்டு அதுக்கு மேலே சாண்ட்விச் மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட நல்லா கார்னிஷ் செஞ்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் மேங்கோ ஜாம் சர்வ் பண்ணிக்கலாம்.